கீர்த்தி சுரேஷ் மலையாளத்தில் மிகவும் புகழ்பெற்ற தயாரிப்பாளரோட மகள், மிகவும் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று விளங்கிய ஒரு ஹீரோட மகள். இந்த மாதிரியான ஒரு வாரிசு ஹீரோயின் அப்படிங்கிற அடையாளத்தோடு உள்ளே நினைஞ்சாலும் அவங்கள வந்து பயங்கரமாக கலாய்ச்சி அவங்களை ட்ரோல் பண்ணாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நோகடிச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி நடிகர் திலகம் அப்படிங்கிற படத்தின் மூலம் பார்த்திங்கன்னா தான் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. அதன் விளைவாக தேசிய விருதே கிடைச்சிது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமர்ஷியலாகவும் நான் பெரிய ஹீரோயின் தான் அப்படிங்கிறத எல்லா மாஸ் ஹீரோக்கும் ஜோடியாக நடித்து அதையும் நிரூபித்தாங்க. இப்படி தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களோட அடுத்த கட்டமாக வந்து இப்போ பாலிவுட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே தெலுங்கு சினிமாலேயும் அவங்க வந்து மிகப்பெரிய ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பாலிவுட்டு போய் அங்கே ஒரு வெப்சீரிஸ் நடிக்க போகிறாங்க. அதுவும் எப்படின்னா பாரம்பரிய தயாரிப்பு கம்பெனி, பிரபலமான தயாரிப்பு கம்பெனி யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸில் தான் படம் பண்ண போகிறாங்க. அந்த வெப்சீரிஸில் வந்து கீர்த்தி சுரேஷோட நம்ம ராதிகா ஆப்தேவும் நடிக்க போகிறாங்க. அக்கா அப்படிங்கிற தலைப்பை வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் படம் முழுக்க த்ரில்லாக தான் இருக்குமா. ஸோ நிச்சயமாக இந்த வெப்சீரிஸ் வந்து தமிழ் சினிமா ரசிகர் மட்டும் இல்லாமல் பாலிவுட் ரசிகர்கள் மட்டும் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும்னு அந்த வெப்சீரிஸை இயக்க போகிற தர்மராஜ் ஷெட்டி அப்படிங்கிற இயக்குநர் சொல்லிக்காரு. இதுதான் இவருக்கு முதல் வெப்சீரிஸ், முதல் படம் எப்படியா சொல்லிட்டு போகலாம். ஸோ கீர்த்தி சுரேஷோட பாலிவுட் என்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.